ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிகே சினிமா. காக்கா முட்டை அப்படிங்கிற அந்த உலகத்தரம் வாய்ந்த தமிழ் சினிமா வந்து நம் மனதை இன்னும் அகலாத நிலையில், அடுத்ததாக உலக சினிமா திரைப்பட விழாக்களில் கலக்கிவிட்டு தமிழ்நாட்டுக்கு மறுபடியும் வந்திருக்கிறது குற்றம் கடிதல் அப்படிங்கிற படம். இந்த படத்தை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி, இந்த படம் பார்த்துட்டு நீங்கள் வந்ததுக்கப்புறம் ஒரு எங்கேயாவது ஒரு டீச்சரையோ ஒரு மாணவனையோ அல்லது ஒரு லாரி டிரைவரையோ அல்லது ஒரு ஆட்டோ டிரைவரையோ ஒரு துப்புரவு தொழிலாளர் அவர்களையோ எங்கேயாவது பார்க்கும்போது அவங்கள வந்து ரொம்ப மரியாதையாக நினைக்க தோணும். அது மாதிரி எல்லா அந்த ஏழை மக்கள் எல்லாம் அனைவரும் கெட்டவர்கள் அல்ல அப்படிங்கிறத ஒரு சின்ன மெசேஜும் இதில் படத்தில் இருக்குது. முக்கியமாக ஆசிரியர் மாணவர்களுக்கான ஒரு அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு உறவு நட்பு, இதை பற்றி தான் இந்த படம் பேசுது. இந்த படத்தில் ஆசிரியராக நடிச்சுக்கிறவங்க ராதிகா பிரசித்தா, அவருக்கு ஹஸ்பண்டாக நடிச்சுக்கிறவங்க மணிகண்டன் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சுக்கிறவர் சாய் ராஜ்குமார். அப்புறம் இந்த படத்தில் முக்கியமான இவங்க ரெண்டு பேர்த்தையும் மிஞ்சின மாதிரி ரோல் பண்ணிக்கிறது பசங்க படத்தில் நடித்த ஒரு அப்போது கொஞ்சம் கவனத்தை ஈர்க்காத இப்போ ரொம்பவே கவனத்தை ஈர்த்துருக்கிற அஜய் அப்படிங்கிற பையன்தான் செலியனான்னு நடிச்சிருக்காரு. மொத்த கதைக்கும் மொத்த கதையும் அந்த படமும் அவருடைய தலையில் இருக்கிறதுங்கிறத புரிஞ்சிட்டு அந்த சுட்டித்தனமான ஒரு குறும்புத்தனமான ஒரு மாணவனாக நடிச்சிருக்காரு அஜய். ராதிகா பிரசித்தா, மணிகண்டன் ரெண்டு, அதாவது சாய் ராஜ்குமார், இவங்க ரெண்டு பேரும் வெவ்வேறு கேசட்டை சேர்ந்தவங்க, வெவ்வேறு மதத்தை சேர்ந்தவங்க. கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அடுத்ததாக விடுமுறை எல்லாம் முடிஞ்சு இவங்க ராதிகா பிரசித்தா வந்து ஸ்கூலில் டீச்சராக இருக்கிறாங்க. அவங்க பணிக்கு போகும்போது அந்த ஈவினிங் நேரத்தில் ஒரு பிரச்சனையை சந்திக்க வேண்டியது வருது. அதிலிருந்து மீளறதுக்காக சாய் ராஜ்குமாரும் ராதிகா பிரசித்தாவும் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் படம். இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டரும் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. ராதிகா பிரசித்தா வந்து அவ்வளோ பெரிய அழகி இல்லை. பக்கத்து வீட்டில் நம்ம பார்த்துக்கிற ஒரு டீச்சர் இல்லை, நம்ம ஸ்கூலில் நம்ம குழந்தைய ஸ்கூலில் படிக்கிற ஒரு டீச்சர் அல்லது நம்ம ஃப்ரெண்டோட குழந்தை படிக்கிற ஸ்கூலில் இருக்கிற ஒரு டீச்சர், அப்படி தான் அவங்கள பார்க்க தோணுது. படத்தில் தான் அவ்வளோ ஒரு ஹோம்லி லுக்கோட ஒரு பெரிய கிளாமரெல்லாம் இல்லாமல் ஒரு நடிகை அப்படிங்கிறத தெரியாமல் இருக்கிறாங்க. ஆனால் பிகைண்ட் த சீன்ஸ், பிகைண்ட் த ஃபில்ம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவே இருக்கிறாங்க. படத்துக்காக ஒரு அண்டர் பிளே பண்ணிக்கிறாங்களோன்னு தோணுது. அதே மாதிரி ஹீரோ சாய் ராஜ்குமாரும் பார்த்தா வயசு கம்மி தான், ஆனால் தாடியெல்லாம் வச்சு ரொம்ப ஒரு மெச்சூர்டான ஒரு ஆளாக காமிச்சிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாத்தையும் விட மிஞ்சிற மாதிரி தான் அந்த அஜய். மொத்த கேரக்டரும் மொத்த கதையும் அவரை சுற்றி தான் நடக்குதுங்கிறது உண்மை. இதில் முக்கியமாக அந்த லாரி டிரைவர் அப்புறம் பிரின்ஸ்பால், அவங்களோட பிரின்ஸ்பலோட ஒய்ஃப், அப்புறம் அந்த பையனோட அம்மாவை வர்றவங்க, இவங்க எல்லாருமே ரொம்ப ஆழ்ந்து ரொம்ப ஒரு ஒன்றி நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் அப்படின்னா சினிமாவில் எல்லாருமே ரிவ்யூ பண்ணுற மாதிரி வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த படம் வந்து ரொம்ப தமிழ் சினிமாவில், தமிழ் சினிமா வரலாற்றில் இது வந்து ஒரு முக்கிய இடத்தை பிடிக்குது அப்படின்னு சொல்லலாம். குற்றம் கடிதல் 2014 வந்து சென்னை உலக திரைப்பட விழாவில் வந்து இந்த படம் வந்து திரையிடப்பட்டது. அப்புறம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இவ்வளோ நாள் ஆயிருக்கு. ஏன்னா பெரிய பட்ஜெட் படங்கள் சில காரணங்கள் மற்ற திரைப்பட விழாக்கள் திரையிட்டது இப்படின்னு உலகம் பூரா சுற்றிட்டு மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வந்து மக்கள் பார்வைக்காக இங்கே வந்திருக்குதுன்னு சொல்லலாம். எப்பவுமே கமர்ஷியல் படங்களை ஒரு ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணி ஆதரிக்கிற நம் தமிழக மக்கள் இது மாதிரியான காக்கா முட்டை இது மாதிரியான ஒரு பரிச்சாத்தமான முயற்சியில் ஒரு யதார்த்த வாழ்வை ஒட்டி எடுக்கப்படும் படங்களையும் ஆதரிப்பார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த குற்றம் கடிதல் வந்து ஒரு நல்ல படமாக தமிழ் சினிமாவுக்கு எடுத்திருக்கிறது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஸோ குற்றம் கடிதல்
தமிழ் சினிமாவின் ஒரு முக்கிய அடையாளம் அப்படின்னு சொல்லலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களோட ஷேர் பண்ணிங்க, சோசியல் நெட்வொர்க்குகளில் பகிர்ந்துங்க. நன்றி.